இன்னைக்கு நாம நோஸ் பீஸ் தைக்க போறோம், அதாவது நிக்காஃப் தைக்க போறோம். அது எப்படி தைக்கலாம்னு பார்க்கலாம். எதில் தைக்கலாம்னா, இப்போ வர புர்கால உள்ள துணியை இப்போ யாருமே நம்ம போடுறது கிடையாது. பனியன் கிளாத்தில் வருது, அந்த துணியை தான் நம்ம போடுறோம். இது வேஸ்ட்டாக இருக்கும். அந்த துணியை நம்ம வேஸ்ட் ஆக்காம நோஸ் பீஸாக தைச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு மாடல்னு பார்த்தாக்கா, இதில் எந்த டிசைனும் மாடல் எதுவுமே வராது. சும்மா சதுரமாக நம்ம வெட்டி ரெண்டு துணியாக போட்டுக்கணும். அது மெலிஸ் துணியாக இருக்கும். ரெண்டு துணியாக நம்ம போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு ஒரு கயிறு மட்டும் நம்ம வைக்கிறது தான். ரெண்டாவது மாடல்ங்கிறது இப்படி நெட்டியில் பட்ட மாதிரி வரும். அதை எடுத்து நம்ம அந்த ஒட்டுற டேப்பை வச்சு நம்ம இப்படி ஒட்டிக்க வேண்டியது தான். இது ஒரு மாடலு. நம்ம ரெண்டு மாடலையும் நம்ம தைச்சு பார்க்கலாம். இதில் மொதல் மாடலுக்கு உள்ளது உயரம் 18 வைங்க, இல்லைன்னு சொன்னால் 15 வச்சுக்கலாம். இங்கே 15 இல்லை 18. அகலங்கிறது 14. நாடா நீட்டு வந்து 15 இன்ச்சு, இந்த பக்கமும் 15 இன்ச்சு, இந்த பக்கம் 15 இன்ச்சு. அகலம் 1.5 வைங்க, இல்லை 1.5 வச்சு நம்ம மடித்து தைக்கிறது பொறுத்து. அது பிடிச்சா நாடா மாதிரி கயிறு மாதிரி தைக்கிறது தான். இது ஒரு ஃபஸ்ட்டு மாடலுக்கு உண்டான அளவு. ரெண்டாவது உள்ளது வந்து உயரம் 15 வைங்க, அகலம் 14. நெத்தியில் உள்ள பட்டி அது வரத்துக்கு வந்து 5 இன்ச்சு விடுங்க. நீட்டு வந்து 24 இன்ச்சு. நம்ம இது ரெண்டையாக இப்போ மடக்கணும்னாக்கா 2.5 வரும். இது போதுமானது. நான் புர்கா சாலை இரட்டையாக மடித்து போட்டிருக்கேன். நம்மளுக்கு வேணுங்கிற அகலத்துக்கு இங்கேருந்து 14 இன்ச்சு வச்சுருக்கேன். வச்சுக்கிட்டு நம்ம நீட்டுக்கு கட் பண்ணி எடுத்துடலாம். அதில் நம்மளுக்கு உயரம் எந்த அளவு தேவையோ அது போக பாக்கியை கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு அதில் நம்ம நெட்டி பட்டியும் இல்லை நாடா வைக்கிற நோஸ் பீஸு எது வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். இதேமாரி வெட்டி எடுத்துருங்க. 14 இன்ச்சு வச்சு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். பாக்கி இது உயரத்துக்கு உண்டான அளவு, அதையும் வச்சுட்டு மார்க் பண்ணிட்டேன். இதையும் நம்ம கட் பண்ணிடலாம். இதையும் ரெண்டாக கட் பண்ணியாச்சு. இதேமாரி 100 பீஸையும் 100 நோஸ் பீஸுக்குள்ள அளவையும் 18 இன்ச்சு வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ தைக்கிறத நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மாடலை தைக்கலாம். இந்த மடிப்பு பகம் போல்டுங்க இருக்குது. இது தொடர்ந்த பக்கம் இங்கே இருக்குது. நம்ம இதை மேலேருந்து சுற்றிடும் பானா மாதிரி தைச்சிடலாம். ஆனால் இங்கே தைக்க முடியுது. 1.5 இன்ச்சுக்கு கேப் விடுங்க. ஏன்னா பிசு மடக்கி திருப்பி விட்டுவிட்டு நம்ம பிசு தெரியாமல் அந்த நாடாவை இப்படி உள்ளே விட்டலாம். இப்படி தைச்சிக்கிட்டு வர முடியுது. இங்கே இவ்வளோ தூரம் கேப் விடுங்க. ஏன்னா நம்ம இதை திருப்பி விடணும்ல, அதுக்காக 3 பக்கமாக தைச்சாச்சு. இதை திருப்பி விடுறதுக்காக சொல்லிட்டு கேப் விட்டுருக்கேன். இதை திருப்பி விட்டுருங்க. இதை நம்ம திருப்பி விட்டாச்சு. இந்த 2 பக்கமாக கேப் வச்சுருக்கேன். இது நாடா ஒரே பீஸாகவே நான் வச்சுருக்கேன். தைச்சிட்டு ரெண்டாக கட் பண்ணிக்குவேன். கட் பண்ணிவிட்டு நான் உள்ளுற சொருவியை வச்சுட்டு சுற்றினா அப்படியே தையல் படிமலை தையல் போட்டலாம். இது நாடா நம்ம தைச்சாச்சு. இப்போ இது ஓரத்தில் ஒரு குஞ்ச மாதிரி வைக்கலாம். அதுக்கு இது 2 இன்ச்சு, இது 2.5 இன்ச்சு போதும். நீங்கள் உங்களுக்கு பெருசாக வேணுமாண்டா பெருசாக வச்சிங்க. இது ரெண்டாக மடக்கிங்க. மடக்கிட்டு ஒரு வச்சிங்க. அடிச்சுட்டு இதே ரெண்டாக மடக்குங்க. மடக்கிட்டு இந்த நாடாவை நடுவில் வைங்க. வச்சுட்டு இப்படி திருப்பி இப்படி கிராஸாக இங்கே வந்து நாடாவில் தைச்சு பண்ணுற மாதிரி கிராஸாக இங்கே ஒரு தையல், அதேமாதிரி இங்கே ஒரு தையல் போட்டு கட்டி விட்டுடுங்க. இந்த வேஸ்டான பகுதியை வெட்டிடலாம். சின்னதாக இருக்கும். உங்களுக்கு பெருசாக வேணுமா இருந்தால் பெருசாக வச்சுங்க. எனக்கு சின்னது போதுங்க. நான் சின்னதாக வச்சுருக்கேன். முக்கோணம் மாதிரி வந்துடும், பெல் மாதிரி. அதுமாதிரி அந்த பக்கமும் தச்சாச்சு. இப்போ ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த கேப் விட்ட எடுத்து உள்ளே வச்சு இப்படி இதை மடக்கிடுங்க. தச்சதை கொஞ்சம் சொட்டு மடக்குங்க. அப்படி தான் ஈவனாக வரும். மடக்கிட்டு இதையும் உள்ளற விடுங்க. உள்ளற விட்டுட்டு இப்படியே சுற்றிடும் படிமலை தையல் போட்டுருங்க. வச்சு இதில் ரெண்டு நல்லா தையல் போட்டுட்டு அப்புறமா படிமலை தையல் போடுங்க.
பரிமாண தையல் போட்டாச்சு அவ்வளவுதான் இது லூஸ் பீஸ் ஃபர்ஸ்ட் மோடு முடிஞ்சிடுச்சு இது பேசிக் தையல் தெரிஞ்சவங்க கூட எல்லாரும் தைக்கலாம் இது இது ஒண்ணு பெரிய கஷ்டமா உள்ளது இல்ல இதுமே நீங்க தைங்க இரண்டாவது தச்சு காமிக்கிறேன் இது இரண்டாவது உள்ள துணி இதையும் நம்ம இது மடிப்பு பக்கம் இங்க தைக்காம இந்த மூணு பக்கமும் பானா வடிவுல ஃபுல்லாவே தச்சிருங்க இதுக்கு கேப் போடவானா மூணு பக்கமும் நம்ம தச்சாச்சு ஆரம்பிக்கும் போது நம்ம கேப் விடல இங்கே திருப்பி விடுறதுக்காக மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கேப் போட்டிருக்கேன் இதை நம்ம திருப்பி விட்டுட்டு நாலு பக்கமும் பரிமாண தையல் போட்டுருங்க திருப்பி விட்டுட்டேன் இதை இந்த பிசுரை உள்ற வச்சுட்டு இது அப்படியே நீட்டுக்கு பரிமாண தையல் நாலு பக்கமும் போட்டுருங்க இப்போ இதை தச்சு முடிச்சாச்சு இதை கட்டுதான் பாக்கி உள்ள துணியில் நெட்டி பட்டிக்காக அஞ்சு இஞ்சி வச்சு மார்க் பண்ணி நீட்டாக கோடு போட்டேன் அதுலேருந்து பரட்டையாக மடக்கி இருக்கிறதுனால துணி இங்கேருந்து 12 எடுத்து கோடு போட்டுட்டேன் ஏன்னா 12 24 நம்மளுக்கு தேவையான அளவு 24 இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ கட் பண்ணியாச்சு இப்போ இது விரித்து போட்டு இந்த பக்கமும் ஒரு ஓரம் இப்படி ஒரு மடக்கு மட்டும் மடக்கி தைச்சா போதும் அதேமாரி இந்த பக்கமும் ஒரு மடக்கு மடக்கி நம்ம தைச்சிடலாம் பெருசாக மடக்க வேணாம் ஒரு 1 இன்ச்சுக்கு மடக்கி நம்ம தைச்சா போதும் அதேமாரி ரெண்டு சைடும் தைச்சிருங்க இப்போ இது ரெண்டு ஓரத்தையும் மடித்து தைச்சாச்சு இப்போ இதை அப்படியே பெரட்டி இந்த சைடை மட்டிலும் நம்ம இதை தைச்சிடலாம் ரெண்டு பக்கமும் அதேமாரி தைச்சிட்டு பெரட்டி விடலாம் இந்த கெட்ட பக்கம் ஒரு தையல் போட்டுட்டேன் இப்போ நம்ம அதை திருப்பி விட்டுடலாம் திருப்பி விட்டுட்டாக்கா இதேமாரி அழகாக வந்துடும் இப்போ மூணு பக்கமும் நம்ம பரிமாண தையல் போட்டுடலாம் இந்த சைடு இந்த மடிப்பு பக்கம் மறு சைடு அது மட்டும் பரிமாண தையல் போட்டால் போதும் இந்த திறந்த பக்கம் போட வேணாம் ஏன்னா அந்த பீஸை வச்சு இதில் ஜாயின் பண்ணணும் நம்ம மூணு பக்கமும் பரிமாண தையல் போட்டாச்சு இது ஓப்பன் சைடு இப்போ இது இதுலேருந்து இது வரைக்கும் 23 இருக்குது 24 நம்ம எடுத்தோம் தையலுக்கு போக பாக்கி 23 இருக்குது இப்போ அதில் பாதியாக்கி இப்படி மார்க் பண்ணிங்க அது மார்க் பண்ணது இது இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு 7.5 அளவு வரணும் அந்த ஓப்பன் இது வர்றது 7.5 வேணும் நம்மளுக்கு அதனால் இது மையமாக இதை வச்சு இதுலேருந்து 3.75 இந்த பக்கம் 3.75 இந்த பக்கம் 3.75 இப்போ 7.5 வந்துடும் அதை நம்மளுக்கு கரெக்டாக இதை மார்க் பண்ணிங்க அதேமாரி அந்த தச்சு துணிலையும் மார்க் பண்ணிங்க கோல்டு சைடாக இருந்துச்சுன்னா மடிப்பு பகுதி அதில் பரிமாண தையல் போட்ட பக்கத்தை நீங்கள் இப்படி வைங்க ஏன்னா அது கொஞ்சம் மூக்கில் இருக்கும்போது உறுத்தாமல் இருக்கும் இல்லை தையல் போட்ட பகுதி கனமாக இருக்கும் அதுக்காக கரெக்டாக இதுலேயும் மார்க் பண்ணிட்டேன் இப்போ இதை பின் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு நவராமல் இருக்கிறதுக்காக தையல் போட்ட மாதிரி பின் பண்ணிங்க இப்போ இது நவராது இப்போ நம்ம இதை உள்ற வச்சு தைக்கும் பொழுது கரெக்டாக இப்படி வச்சு நம்ம தைச்சோம்னு சொன்னாக்கா இங்கேயும் இங்கேயும் தையல் வந்துச்சுனாக்கா இப்போ ஓப்பன் இல்லாமையே இருக்கும் அந்த பூக்கை எடுத்துட்டாக்கா ஓப்பன் வராது அதனால் சொட்டு இப்படி உள்ற ஒரு நூல் அளவுக்கு அதாவது 1 இன்ச்சில் பாதி அதேமாரி 1 இன்ச்சில் பாதி இந்த கோடு வந்து இப்படி உள்ற வர மாதிரி இந்த கோட்டுக்கோடு இந்த கோடு உள்ற இருக்கிற மாதிரி பார்த்துங்க ரெண்டுத்துலேயுமே ஒரு நூல் சொட்டு கொண்டு இருந்தால் போதும் அப்போ வந்து இது முகம் வந்து ஓப்பனாக காட்டும் இப்போ தைக்க முழுது காட்டுற இப்போ இந்த எண்டு வந்து எது வரைக்கும் வருதுன்னு மார்க் பண்ணிக்கிட்டேங்க அதை மார்க் பண்ணது தான் இது நம்ம இங்கே வந்து அந்த எண்டை இங்கே உள்ளாக்கு வைக்காமல் அந்த சொட்டு ஒரு நூல் உள்ற வச்ச மாதிரி இப்படி இதை உள்ற வைங்க வச்சுட்டு நம்ம இதை தைக்கலாம் மேலே அப்போ இந்த கோடு உள்ள வந்துருச்சு இந்த மேலே உள்ள கோடு வரைக்கும் தான் நம்ம தையல் போடணும் இப்போ இந்த கோட்டோட நம்ம தையலை நிப்பாட்டிட்டு அதை எடுத்துடலாம் எடுத்துட்டு இந்த ஊசியை நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு இப்போ கரெக்டாக இப்படி கொண்டுட்டு வாங்க இது உள்ள இந்த சொட்டு கொண்டு உள்ற போன மாதிரி அந்த கோடு உள்ற போயிருக்கணும் ஆனால் இந்த வெளிக்கோட்டு இந்த மேலே நெத்தி பட்டி அந்த கோட்டிலேருந்து தான் நம்ம மறு தையல் போடணும்
நீடுக்கு தையல் போட்டுருங்க. இப்போ நம்ம இதை தைச்சாச்சு. இதை பாருங்க, இப்போ தொய்வல் கொடுத்த மாதிரி இருக்கும். அப்போதான் நம்ம மூக்கில் கட்டும் பொழுதும் வந்து இருக்காம இருக்கும். இப்போ இங்கே நம்ம படிமான தையல் இன்னும் போடலை. இப்போ நீட்டுக்கு மறுபடியும் ஃபுல்லாக இப்படி நேராக வந்துடுங்க. அளவு தெரியட்டு இருந்ததுனால தான் உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சேன். இப்போ நீட்டாகவே நம்ம அடிச்சுட்டு வந்துடலாம். வெல்க்ரோ டேப்பு 3 இன்ச் எடுத்திருக்கேன். இது பஞ்சு பகுதி, அதை ஒரு பக்கம் அப்படி வைங்க. இந்த முள்ளா உள்ள பகுதியை இந்த பக்கம் பின் பக்கம் அப்படி வைக்கணும். ஒரு பக்கம் இப்படின்னாக்கா ஒரு இது அதே மாதிரியே நேராக வைக்காமல் மாற்றி வைக்கணும். இப்போ இதை வைக்கலாம். 4 பக்கமும் சுற்றிலும் தையல் போட்டுருங்க. இது ஒரு பக்கம் தைச்சாச்சு. இப்போ மறுபக்கம் அந்த முள்ளு முள்ளா உள்ள பகுதியை இந்த இப்படி வச்சு தைக்கணும். மாற்றுற மாதிரி இப்படி வைக்கிறதுக்கு இது இந்த சைடு வைக்கணும். அவ்வளோதான், நம்ம தைச்சி முடித்தாச்சு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னாக்கா ஆசிபாஸ் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.